ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஆகஸ்ட் மந்த் திருப்பதி போயிட்டு வந்த ட்ராவல் விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த வீடியோ டைட்டிலில் சொன்ன மாதிரியே வெறும் 35 நிமிஷத்தில் பெருமாளை நாங்கள் தரிசனம் பண்ணோம். க்யூவில் ஜாயின் பண்ணும்போது மணி கரெக்டாக 11:45. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தம் ஜடாரி வாங்கிட்டு வந்து டைம் பார்க்குறப்போ மணி 12:20. என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ சீக்கிரம், அதுவும் வெறும் 35 நிமிஷத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்த டிக்கெட் புக் பண்ணி 35 நிமிஷத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த தடவை நாங்கள் 1000 ரூபீஸ் ரூமில் தங்கியிருந்தோம். இந்த வீடியோவில் 1000 ரூபீஸ் ரூமோட ரூம் டூரும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீக்கிரமாகவே சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்போவுமே மார்னிங் இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனோன்னா டிஃபன் வந்து சென்ட்ரலில் இருக்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கிப்போம். எதர் A to B இல்லைன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் தான் ஏதாவது வாங்கிப்போம். இந்த முறை வந்து A to B ரொம்பவே க்யூ அதிகமாக இருந்தது, அதனால் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்லேயே டிஃபன் வாங்கிக்கிட்டோம். டிஃபன் வாங்கிக்கிட்டு பிளாட்ஃபார்முக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் காலையில் 6:25 சென்ட்ரல்லேருந்து கிளம்பி 10 மணிக்கு திருப்பதி போகும். ரெயினி குண்டாக்கு 8:55 போல் போகும். நாங்கள் வந்து இந்த ட்ரெயினில் ஏசி சேர் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து ரேணிகுண்டாக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் 265 ரூபா. இதுவே திருப்பதி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 295 ரூபா. கரெக்டாக 6:25 ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் அங்கப்பிரதட்சிணம் சேவாக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் டைம் இல்லாததுனால என்னால் திருச்சானூர் போக முடியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி திருச்சானூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி திருச்சானூர் போக போகிறோம். நாங்கள் ஒரு 8:30 போல் டிஃபன் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கரெக்டாக 9:00 ரேணிகுண்டா ரீச் ஆச்சு. நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயினுமே வந்து திருப்பதி போகாது, எல்லாமே ரேணிகுண்டாவோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் இல்லை, எங்கள் ட்ரெயினை வந்து ரொம்ப முன்னாடி வேறு பிளாட்ஃபார்ம்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து ஓலா ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன் ரேணிகுண்டா டு திருச்சானூர் போகிறதுக்கு. 190 இல்லை 200 ரூபீஸ் வரும். மேக்ஸிமம் நம்ம 10 to 15 minutes திருச்சானூர் ரீச் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எப்போதும் போல் Gate 3 தான் நாங்கள் இறங்கிக்கிட்டோம். இதுதான் Gate 3. Gate 3 இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் வந்து லக்கேஜ் வைக்கிற லாக்கர் ரூம் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அன்னப்பிரசாதம் சென்டர் இருக்குது. இங்கே இறங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் வந்து Gate 3 ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு லக்கேஜ் லாக்கரில் தான் நாங்கள் எப்போவுமே வைப்போம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 seconds வாக் தான். இதுக்கு பக்கத்தில் இன்னும் 2-3 லக்கேஜ் கவுண்டரும் இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், அதனால் நாங்கள் எப்போவுமே இங்கே தான் போவோம். பாத்ரூம் ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்மால் லாக்கருக்கு வந்து 20 ரூபீஸ், பெரிய லாக்கராக இருந்துச்சுன்னா 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் பேக் மொபைல் எல்லாமே லாக்கரில் வச்சு லாக் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து சர்வ தரிசனம் இருக்குது, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குது, அப்புறம் சுபதம் என்ட்ரி தர்ஷன் இருக்குது. ஸ்பெஷல் என்ட்ரிக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, சுபதம் என்ட்ரிக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து சர்வ தரிசனத்தில் போயிருக்கேன், 50 ரூபா டிக்கெட்லேயும் போயிருக்கேன். சுபதம் என்ட்ரி தர்ஷன் போனது கிடையாது, அதனால் இந்த முறை சுபதம் என்ட்ரி தர்ஷன் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போனோம். அதுக்கு 200 ரூபா ஒருத்தருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதும் சுபதம் என்ட்ரிக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் போனதும் யாருமே இல்லை. வித்தின் ஒரு 30 seconds ஸ்ட்ரைட்டாக தாயார் முன்னாடியே போய் நின்றுட்டோம். 50 ரூபீஸ் டிக்கெட்டில் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். மினிமம் 20 to 25 minutes ஆகும். ஆனால் இந்த சுபதம் என்ட்ரி டிக்கெட்டில் வந்து வித்தின் 30 seconds போய் தாயாராக தரிசனம் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஜடாரியும் குங்கும பிரசாதமும் வாங்கிக்கிட்டோம். அதே லைனில் புளியோதர பிரசாதமும் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப நேரம் திருக்கல்யாணம் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes மேலே உட்காந்து திருக்கல்யாணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேலே கோயிலுக்குள்ளே இருந்திருப்போம். இது வரைக்கும் நாங்கள் திருச்சானூரில் இருக்க அன்னப்பிரசாதம் சென்டரில் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு திடீர்னு ஒரு பிளான் போட்டோம். ஸோ Gate 3 வெளியே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நடந்தீங்கன்னா போதும், ஒரு 5 to 7 minutes வாக் தான் இருக்கும், அன்னப்பிரசாதம் சென்டருக்கு போயிடலாம். ஸோ Gate 3 ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் நடந்து அன்னப்பிரசாதம் சென்டருக்கு போயிட்டோம். அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அங்கேயே டைரக்ஷன்ஸ்லாம் இருக்கும் வழியில். உங்களுக்கு அன்னப்பிரசாதம் சென்டருக்குள்ளே போனோடனே நிறைய பேர் க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஒரு 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உள்ளே அலோவ் பண்ணாங்க. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. திருமலையில் போடுற மீல்ஸ்க்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வேறு டேஸ்ட்டில் இருந்தது, இது வேறு டேஸ்ட்டில் இருந்தது.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் திருச்சானூரில் இருக்க அன்னப்பிரசாதம் சென்டரில் சாப்பிட்றேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்தே 5 to 7 minutes ஆகும். நடந்தே அப்படியே லக்கேஜ் கவுண்டருக்கு வந்துட்டோம். Gate 3 பக்கத்தில் இருக்க லக்கேஜ் கவுண்டருக்கு அங்கே வந்து எங்கள் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போனோம். அதுக்கு வந்து நான் ஓலாவில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஓலாவில் உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் போனீங்கனாலும் ஓலாலே புக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் திருப்பதி பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். மோஸ்ட்லி திருப்பதியிலேருந்து திருமலாக்கு போகிறவங்க வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் தான் எடுப்பாங்க. நான் வந்து ரிட்டன் வரும்போது நான் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அதனால் நான் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுக்கல, வெறும் மலையேறத்துக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி கொஞ்சம் தூரத்தில் அலிபிரி டோல்கேட் வந்தது. ஆஸ் யூஷுவல் செக்கிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக பஸ் நம்பர் பார்த்து எங்கள் பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த முறை நான் வழியில் நிறைய சிங்கவால் குரங்கு மான்லாம் பார்த்தேன். அதை வந்து என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. நான் எடுக்கிறதுக்குள்ளே பஸ் போயிடுது, அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். சிங்கவால் குரங்கு தான் பார்த்தேன் நான். நிறைய சிங்கவால் குரங்கு இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய மான் பார்த்தேன். அவ்வளோ பெருசாக நான் மான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. நாங்கள் ஏறின பஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் போகாது, ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் தான் போகும். நாங்கள் வந்து சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ நம்ம வந்து பஸ் டிரைவர் கிட்ட சிஆர்ஓ ஆஃபீஸ் போகணும்னு சொன்னால் அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவார், அதாவது கோஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணுவார். அந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும், அதில் ஏறி போய் ரைட்டு திரும்பணுன்னா நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் பாருங்கள். பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஒரு மலையேற்றமாக இருக்கும். அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நடந்து மலையேற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் ரைட்டு திரும்பினீங்கன்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் வந்துடும். அங்கே தான் ஆர்ஜிதம் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் லக்கி டிப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இங்கே தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகி திருப்பாவாடா சேவை அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளை குலசேகரப்படி வரைக்கும் போய் கிட்ட நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஆர்ஜிதம் கவுண்டர், லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆஃபீஸ். ஸோ நான் இந்த முறை என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பாவாடா சேவை பார்த்துட்டேன். ஸோ நான் அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 6 months ஆகும், அதாவது 180 days டைம் இருக்குது. ஸோ 180 days கழிச்சு தான் என்னால் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ இந்த ஆர்ஜிதம் கவுண்டர் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோன்னா அந்த டிக்கெட்டில் இருக்க பார் கோடை வந்து இங்கே இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் இருக்கிற அந்த ஸ்கேனரில் தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த டைம் நான் வந்து 1000 rupees ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஆகஸ்ட் மாதம் ரூம் புக் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் யாருக்குமே 100 rupees ரூம் புக் ஆகலை. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கும் ரூம் புக் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி எரர் தான் வந்துட்டு இருந்தது, சேம் டிக்கெட் நம்பருன்ற எரர் தான் வந்துகிட்டே இருந்தது. சரி எதுக்கும் 1000 rupees ரூம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அது புக் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நானும் 1000 rupees ரூமில் தங்கினது கிடையாது. சரி இந்த வாட்டி தங்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கு வந்து ரூம் ரெண்ட் 1000 rupees, அதுக்கு டெபாசிட் 1000 rupees. ஸோ 2000 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் வெக்கேட் பண்ண உடனே நமக்கு 1000 rupees நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்தின் அ வீக்கில் வந்துடும். ஸோ நான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 10 minutes மெசேஜ் வந்துருச்சு. எனக்கு வந்து வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருந்தது. வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ் வந்து அன்னப்பிரசாதம் சென்டர் பக்கத்தில் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் ஒட்டியே தான் இந்த வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நடந்தே வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டோம். வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆகிட்டோம். ரிசப்ஷனில் ஆதார் கார்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு ரூம் கீ தருவாங்க. ரூம் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. ஒரு குயின் சைஸ் பெட் இருந்தது, பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் காட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சோஃபா இருந்தது. அந்த சோஃபா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் வாஷ்பேசின் வித் மிரரோடு இருந்தது. பக்கத்துலேயே நம்ம நிறைய லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் போத் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது வித் வாட்டர் ஹீட்டரோட. 100 rupees ரூமில் இருக்க பெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பெட் ரொம்பவே ஃபர்மாக ரொம்பவே நல்லா இருந்தது. கெஸ்ட் ஹவுஸ் என்ட்ரன்ஸில் வந்து வாட்டர் ஃபில்டரும் வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே தங்கியிருந்த அந்த ஒரு நாள் வந்து அந்த வாட்டர் ஃபில்டரில் இருக்க வாட்டர் தான் யூஸ் பண்ணோம், ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வராக சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு 7 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே வராக சுவாமியை தரிசனம் பண்ண கிளம்பினதுனால அப்போ நெய்வேத்தியம் டைம் போல் இருக்குது, கியூ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 hours மேலே வெயிட் பண்ணியிருப்போம். நெய்வேத்தியம்லாம் முடிஞ்ச பிறகு தான் தரிசனம்க்கு அலோவ் பண்ணாங்க. வராக சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவில் மெயின் கோபுரம் என்ட்ரன்ஸ் முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். எப்போவுமே அங்கே போனோம்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அந்த இடத்துல உட்காந்துருந்தாலே நமக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ போனாலும் ஈவினிங் வந்து அங்கே தான் உட்காந்துட்ருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் பொங்கல் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம்.
நான் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட், அதாவது 500 ரூபாய் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் சஹசிர தீபாலங்கார சேவா தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த சேவா வந்து 5 to 5:30 கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க சஹசிர தீபாலங்கார சேவா மண்டபத்தில் நடக்கும். அந்த சேவாக்கு முன்னாடியும் தரிசனத்துக்கு போகலாம், சேவா முடிச்சுட்டும் நம்ம தரிசனத்துக்கு போகலாம். ஆனால் சேவாக்கு முன்னாடி தரிசனம்க்கு போகிறதா இருந்தால் ஒரு 12 மணிக்கு மேலே இல்லை 2 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு சீக்கிரமாக தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் போனேன். ஏன்னா ஈவினிங் 5 to 5:30 சேவா அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியாது. ஈவினிங் 7:20 ரேணிகுண்டாலேருந்து சென்னை ட்ரெயின் இருக்குது எனக்கு. அதனால் சுபதம் என்ட்ரி கிட்டே இருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் 10:30 அங்கே போயிட்டோம். அங்கே பார்த்தா இன்ஃபன்ட் தர்ஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க க்யூவில் வெயிட் பண்ணாமல் சுபதம் என்ட்ரி வழியாக சீக்கிரமாக தரிசனம் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த சுபதம் என்ட்ரி கிட்டே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நான் போய் எங்களுக்கு கேட்டேன், செக்யூரிட்டி வந்து 2 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி வேறு யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக நார்த் இந்தியன் தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க ஊஞ்சல் சேவாக்கு வந்திருக்கத்தான் சொன்னாங்க. ஊஞ்சல் சேவை வந்து 2 மணிக்கு நடக்கும். அவங்கள வந்து 11 மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களாம் செக்யூரிட்டி. ஸோ அதனால் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக 12 மணிலேருந்து தான் இன்ஃபன்ட் தர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி 11:15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கொஞ்ச நேரம் கழித்து போய் கேட்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அதுக்கு முன்னாடி மொபைல் வந்து டோக்கன் போட்டுட்டேன். ஏன்னா சப்போஸ் திடீர்னு அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் முன்னாடியே மொபைலில் டோக்கன் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு 11:45 எதுக்கும் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் காமிச்சேன். உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் தான் 2 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொன்னார். திடீர்னு 11:45 அவரே உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப நல்லதாக போச்சு, நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் க்யூவில் ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் செக் பண்ணுறாங்க. டிக்கெட்டும் ஆதார் கார்டும் வச்சு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா இன்னொருத்தர் செக் பண்ணுறாரு நம்ம டிக்கெட்டும் ஆதார் கார்டும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்டாக ஒருத்தர் செக் பண்ணுறாரு. அவர் நம்ம டிக்கெட்டை வாங்கி ஆதார் கார்டையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் நடக்கிற சகஸ்ரதி பலங்கார சேவாக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து ஈவினிங் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அதனால தான் காலையிலேயே வரோம் அப்படின்னு சொன்னேன். சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணோம். கம்பார்ட்மெண்ட்லலாம் வெயிட் பண்ண வைக்கல. யூஸ்வலாக ஒரு 20 to 30 minutes கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வச்சு தான் வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது கம்பார்ட்மெண்ட் வழியாக தான் போனோம். ஆனால் கம்பார்ட்மெண்ட்டில் யாரையுமே உட்கார வைக்கல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டே தான் இருந்தோம். அதாவது இந்த க்யூவில் ஜாயின் பண்ணி நாங்கள் எங்கேயுமே நிற்கலை. கோயில் என்ட்ரன்ஸுக்கு போகிற வரைக்கும் எங்கேயுமே நிற்கலை, லைன் அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ இது வரைக்கும் இப்படி ஒரு க்யூ மூவ் ஆகிட்டே இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். கீழே சங்கநீதியை தொட்டு வணங்கிட்டு நேராக கொடிமரம் வரைக்கும் போனோம். எங்களோட க்யூ வந்து கொடிமரத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது எங்களை அலோவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் தான் லாஸ்ட்டாக வெண்டி வாக்கிலி உள்ளே போனோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் அப்படியே கயிறு கட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீயாக வெண்டி வாக்கிலி உள்ளே போனோம். அதாவது பின்னாடி யாரும் இடிச்சிட்டு தள்ளிட்டு இருக்காமல் ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக ஃப்ரீயாகவே போனோம். உள்ளே போயிட்டு ரங்கநாதரை வணங்கிட்டு பங்கார வாக்கிலி உள்ளே போனோம். பங்கார வாக்கிலி உள்ளே போனோடனே தூணில் இருக்க வராக சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனில் தான் இந்த வாட்டி நான் போனேன். ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக போனதுனால பின்னாடி அவ்வளோவா இன்னும் கூட்டம் வர ஆரம்பிக்கல. அதனால் நான் ஃபஸ்ட் லைனில் தான் போனேன். நல்லா பெருமாள் வந்து இந்த முறை நாங்கள் போகும்போது பெருமாள் எங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஒரு 15 seconds நான் க்யூலேருந்து நான் பார்த்துக்கிட்டே அப்படியே போனேன். கிட்ட போய் திரும்புகிற இடத்துல வந்து ஒரு 5 seconds நின்று நல்லா பெருமாளை பார்த்துருப்பேன். பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக தீர்த்தம் ஜடாரி வாங்க போயிட்டோம். தீர்த்தம் ஜடாரி வாங்கிட்டு வந்து தான் நான் டைம் பார்த்தேன், கரெக்டாக 12:20. எங்களால் நம்பவே முடியல, ஒரு 35 நிமிஷத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வரத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த லக்கி டீப்பில் செலக்ட் ஆகி திருப்பாவோட சேவை அட்டன் பண்ணும்போது கூட 5 to 6 வந்து நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்தோம். ஆனால் இதில் வந்து எங்கேயுமே நாங்கள் உட்காரல, ஸ்ட்ரெயிட்டாக தரிசனம் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தீர்த்தம் ஜடாரி வாங்கிட்டு நம்ம வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல எப்பவுமே கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, யாரையும் உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அந்த கயிறுலாம் இல்லை, நிறைய பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடம்லாம் நான் முன்னாடி போய் பார்த்தது கிடையாது, அதனால் உள்ளே போய் நல்லா பார்த்தோம். நிறைய தூண் இருந்துச்சு, அந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு ராமானுஜரையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிவிட்டு குபேர தூணை தொட்டு குபேரரையும் வணங்கிட்டு அப்படியே வெண்டி வாக்கிலி வழியாக வெளியே வந்தோம். இந்த வெண்டி வாக்கிலி வழியாக வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி தான் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார்.
அவர் சடனா ஜம்ப் பண்ணி இந்த தரிசனத்துக்கு போவாங்க இல்லையா லைன், அதுல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. லேடி சேவாக்ஸ் வந்து இத பாக்கல, அதனால அவர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா வேற ஒருத்தர் உள்ள இருந்து பாத்துருப்பாரு போல, அவர் ஓடி வந்து அவரை குச்சி இழுத்து அதாவது வெளியே போற லைன்லயே ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது. இவர் என்னமோ பேசினாரு, அவர் என்னமோ பேசினாரு. ஸோ ரெண்டு பேரும் தெலுங்குல பேசிட்டு இருந்தாங்க, அதனால எனக்கு என்னன்னு புரியல. ஆனால் கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. அதில் எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும்தான் புரிஞ்சுது, சீஎமா இருந்தாலும் ஒரு வாட்டி தான் தரிசனம், ரெண்டாவது வாட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அனுப்பிச்சாரு. ஜம்ப் பண்ணி போனவர் மேலே தான் தப்பு, ஆனால் அவர் என்னமோ அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்கள் வெண்டிவாக்கிலி வழியாக வெளியே வந்துட்டோம். சக்கர பொங்கல் பிரசாதம் வாங்கிட்டு கடைசியாக பத்ம நிதியை தொட்டு வணங்கிட்டு வெளியே வந்தோம். ஸோ நான் வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் சுபதமென்ட்ரியில் இருக்க மொபைலை தான் கலெக்ட் பண்ணேன். ஸோ மொபைல் டோக்கன் போட கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே இடத்துல தான் திரும்ப வாங்கணும் நம்ம. ஸோ நான் மொபைலை வாங்கிட்டு கோவிலுக்கு நேராக இருக்கிற தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு அகிலாண்டம்னு பேர், அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு பின்னாடி தான் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அங்கே போய் அவரையும் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் லட்டு வாங்க கிளம்பிட்டோம். லட்டு கவுண்டருக்கு போயிட்டு அடுத்து லட்டு வாங்கிக்கிட்டோம். லட்டு வாங்கிக்கிட்டு அன்னப்பிரசாதம் சென்டரில் சாப்பிட்லாம்ட்டு தான் போனோம். நாங்கள் போகும்போதே 2:30 ஆயிடுச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா கியூ ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்தது. நாங்கள் 4 மணிக்கு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ்ஸை வர பிடிக்கணும். ஸோ இந்த கியூவில் நின்னால் கியூலேயே 1 hour ஆகிடும். அதுக்கு மேலே உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வெளியே வரத்துக்கு எப்படியும் 3:30 மேலே ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நாங்கள் வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போகிறதுன்றது ரொம்ப டிலே ஆகும். அதனால் நாங்கள் வேறு கடையில் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக 4:00 ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் டேவே எனக்கு ரீஃபண்ட் 1000 rupees எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. வகுலாதேவி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் கேபில் தான் போயிருந்தோம். கெஸ்ட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கேப் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கேபில் பேசி நாங்கள் போயிட்டோம். இந்த டைம் கரெக்டாக எங்களுக்கு ரேணிகுண்டா பஸ் கிடச்சிருச்சு. லாஸ்ட் டைம் கிடைக்காம ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு லாஸ்ட் மினிட்ல போய் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த டைம் கரெக்டாக நாங்கள் ரேணிகுண்டா பஸ்ஸை பிடிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் ரேணிகுண்டா டு எக்மோர் போகிற மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நான் இந்த வாட்டி புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் நாங்கள் ரொம்பவே ஏர்லியாக கிளம்புனதுனால நாங்கள் 6:30 ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். ஸோ நாங்கள் 6:30 ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 7:20 தான் ட்ரெயின் வரும்னு நினச்சோம். ஆனால் 25 minutes ஏர்லியாக 6:50 ட்ரெயின் வந்துருச்சு. ஒரு டைம் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப டிலேனால 7:50 வந்தது. இந்த வாட்டி 1 hour முன்னாடி 6:50 வந்துருச்சு. அப்புறம் கரெக்டாக 10:15 எக்மோர் ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை மாதிரி விளாக்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.